ரொம்ப சிம்பிளான தயிர் சாதமாக இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் கட்டு கட்டுற மாதிரி பிரியாணியாக இருந்தாலும் சரிங்க எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு தான் இன்றைக்கி இந்த உருளைக்கெழங்கு வச்சு ஆறு விதமான ரெசிபீஸ் பண்ண போகிறோம் எல்லாமே சைட் டிஷ் வெரைட்டிஸ் தான் ஒவ்வொரு ரெசிபியோட செய்முறையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதோட செய்முறை என்ன பார்த்துடலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இப்போ இதில் ஃபஸ்ட்டு பண்ண போகிற ரெசிபிக்கு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதோ ஒன்ற டீஸ்பூன் சீரகமோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை ஒன்று ரெண்டை தட்டியும் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட அஞ்சு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா ரெண்டையும் ஒன்று ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கொத்து போல் கருவேப்பில் கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டை நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவர் நல்லா வரணும் அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கெழங்க இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பூண்டு சீரகத்தோட வாசனை வந்து இந்த உருளைக்கெழங்கில் நல்லா ஏறணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா லேசாக செவ்வக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் தனியா தூளோ தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டும் சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக தான் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியில் கொத்தமல்லி விதைகளை ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்து தாளிச்சிருக்கோம் அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீரகம் பூண்டோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பிங்க உருளைக்கிழங்கு தவாலை டோஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தாளிக்க போகிறோம் இதுக்காக வந்துட்டு நாலு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நல்லா சூடாக இருக்க தவால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க கட் பண்ணதில் பாதி பீஸ் மட்டும் இப்போ தவால வச்சுருக்கேன் மீதி பாதியை அடுத்த பேச்சில் வந்துட்டு ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைக்கணும் வேகும்போது போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு ரொம்ப சிறந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கெல்லாம் வரக்கூடாது லேசாக அந்த ஓரங்களில் மட்டும் வந்துட்டு லைட்டாக கலர் மாதிரி வரணும் ஆனால் வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ஓரங்களில் மட்டும்தான் வந்துட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எல்லாமே வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் மீதி இருக்க உருளைக்கெழங்கையும் வந்துட்டு இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ எல்லா உருளைக்கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பத்து பல் பூண்டை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்போ சோம்பு பொறிஞ்சு பூண்டும் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு கலர் மாறி வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவை எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சால் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா சேர்த்து வதக்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக அந்த மசாலா எல்லாமே கருகிடும் இந்த எல்லா உருளைக்கெழங்கும் வந்துட்டு மசாலாவில் நல்லா கோட்டாகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருக்கு அதனால் இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் எல்லாமே வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ பாருங்கள் எல்லா உருளைக்கெழங்கும் வந்துட்டு மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம் இப்போ செகண்ட் ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மஷ்ரூம் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறோங்க இது வெறுமனே உருளைக்கிழங்கு வச்சும் பண்ணலாம் மஷ்ரூம் வச்சு செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே வந்துட்டு சேர்க்கறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்க தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் காளான் உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம் காளான் வைக்கிற அதே நேரத்தில் உருளைக்கெழங்கும் வெந்துடணும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க இது கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எழுமிச்சப்பழை சாறு சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன பீஸாக தான் எழுமிச்சப்பழை கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இதையும் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட அந்த காளான் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேக வச்சுக்கலாம் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ பத்து நிமிஷம் போல் ஊறிடுச்சு இந்த மாதிரி ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு உருளைக்கிழங்கில் நல்லா ஏறும் அதுக்காக தான் அடுத்து பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானதோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் அந்த காளான் உருளைக்கிழங்கு மிக்ஸை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டு வேக விட போகிறோம் இது கூட தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு இதை நல்லா வேக வச்சால் போதும் இதை வந்து கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இடையில அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு தடவை கலந்து விட்டால் போதும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த காளான்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடும் அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நல்லா கலந்து விட்டு அந்த உருளைக்கிழங்கு காளான் ரெண்டுமே நல்லா வெந்து இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுத்தமாக வற்றி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் அந்த காளான் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா திரும்பவும் தண்ணி விட ஆரம்பிக்கும் நல்லா இதையும் கலந்துவிட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சுருளை வதங்கி வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றி வந்துருச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஆறு ரெசிப்பியிலையுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபினா இந்த ரெசிபி தாங்க இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெயில் எதுவுமே தாளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தால் போதும் அருமையான காளான் உருளைக்கிழங்கு வருவல் ரெடி மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது ரெசிபி முடிஞ்சிருச்சு அடுத்து நாலாவது ரெசிபி இதை செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்கோட தோலெல்லாம் எடுத்துடலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சுட்டு இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க நமக்கு இந்த உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து சால்டட் பட்டர் சேர்க்குறதா இருந்தால் உப்பு சேர்க்க வேண்டாம் இந்த பட்டரோடு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக மாறி வரும் கொஞ்சம் கூட வந்துட்டு ஒட்டாத மாதிரி வரும் அந்த மாதிரி வரது வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா ஸ்பாட்சில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் போல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட கட்டிகளும் இல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த மாதிரி வரது வரைக்கும் நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரண்டில் எடுக்கும்போது இந்த பவுலில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இதை வந்து பேக் பண்ண தான் போகிறோம் அதுக்கு நல்ல கனமான ஒரு குக்கரில் உள்ள ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குக்கரை மூடி வச்சுடுங்க ஒரு ஏழு நிமிஷம் போல் இது ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பைப்பிங் பேக் இல்லைன்னா வந்துட்டு ஒரு கவர் எடுத்துக்கோங்க அதை வந்து கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை எடுத்துகிட்டு இந்த கவரில் சேர்த்துக்கோங்க நல்லா வந்துட்டு ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருந்தால் மட்டும்தாங்க கரெக்டாக வரும் அதனால் இதை மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க இப்போ இந்த கவரில் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கோனோட மேல் பக்கம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க நுனியில் வந்துட்டு இந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரெஸ் இந்த இந்தளவுக்கு வந்து அந்த மிக்ஸ் வெளியில் வரணும் இந்த மாதிரி கோன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர்ஷீட் வச்சுடுங்க இல்லைனா வந்துட்டு பிளேட்டை டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கு பதிலாக கிட்டே கேக் நாசல் இருந்தால் அதை வச்சு நீங்கள் டிசைன் கூட பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட் ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண அந்த குக்கரில் உள்ள வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த மூடியில் கேஸ் கட் வெயிட் எதுவுமே போட வேண்டாம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஓடிஜி இல்லைன்னா ஓவன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் கூட நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்த மாதிரியே இருக்கும் இதை வந்துட்டு உடனே எடுக்க முடியாது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியான பபுள் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து ஓடிஜியில் தான் பண்ணணும்னு இல்லை ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க குக்கர்லேயே பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து ரெசிபி முடிஞ்சிருச்சு அடுத்து ஃபிஃப்த்து ஒன் இதை செய்கிறதுக்கு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் இருக்க இந்த உருளைக்கெழங்கு நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேச்சப்போ சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கு மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்காக சேர்க்குறோன்னா உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து சேர்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்து இதை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் அதிகமாக வந்து எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கு எல்லாமே வந்துட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு இதை எடுத்து வச்சுட்டு மீதி உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொறிச்ச அந்த எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபைனாக கட் பண்ண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபைனாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் ஒரு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா மிளகாவை வந்துட்டு மிக்சியில் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி சாஸ்க்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த ஈரம் எல்லாமே போயிட்டு நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்துடும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா உருளைக்கெழங்கும் இந்த சாஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் சாஸ்லேயும் வந்துட்டு உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபியில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸில் தேனும் ஒன்றுங்க அதனால் தேன் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டேன் இந்த தேன் சேர்த்ததும் ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு நிமிஷம் மட்டும் அந்த தேனோடு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லா உருளைக்கிழங்கும் அந்த தேனில் நல்லா கோட்டு ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ராகன் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபியை சாப்பிட்றதுக்கு நீங்கள் கடைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாதுங்க வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஃபிஃப்த்து ரெசிபி முடிஞ்சிருச்சு அடுத்து லாஸ்ட் ஒன் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு பொடி அரைக்கணும் அதை செய்யறதுக்கு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா வந்துட்டு ட்ரையாக இது நல்லா வாசனை வர வரைக்கும் லேசாக சிவந்து வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வாசனையும் வருது நல்லா கலர் மாறி வரவும் ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வறுக்காத கடலையாக இருந்தாலும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எண்ணும் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் அதனால் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இது வந்து நல்லா சூடு ஆறின பிறகு அரைச்சிக்கலாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது இருக்கட்டும் அடுத்து கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாக இருந்தோம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு ஆறு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கா அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு லேஸாக வதங்கி வந்துடும் கட் பண்ணி வச்சுருக்க நாலு உருளைக்கெழங்க வந்துட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்க வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கெழங்க வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே வதக்கி நல்லா வேக வைக்கணும் அதே சமயம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இடையில ஒன்று ரெண்டு தடவை நல்லா கலந்து கொடுத்தா போதும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நல்லா ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இது எல்லாத்தையும் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வேர்க்கடலையும் எள்ளும் இருக்கனால ஃபைன் பவுடராக அரைச்சா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம வதக்கி விட்ட அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் முக்கால் வாசி வெந்துருச்சு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடையற அளவுக்கு இருந்தால் போதும் பொடி சேர்த்து வேக வைக்கும் போது முழுசாக வெந்துடும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சா அந்த பொடி எல்லாமே சேர்த்துடுங்க இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம அரைச்ச அளவு கரெக்டாக இருக்கும் அதனால எல்லாமே சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த பொடியோட சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க அதிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் இந்த பொடியும் வந்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயில் அந்த பொடி எல்லாமே நல்லா சுருளை வதங்கி உருளைக்கெழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த உருளைக்கெழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான பொடி அரைச்சி சேர்த்த இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா எல்லா ரைஸ் வெரைட்டிக்கும் சூப்பராக இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம பார்த்த ஆறு ரெசிபியுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லா ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்